சூரா அன்-நிஸா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அவரிலிருந்தே அவர் மனைவியையும் படைத்தான். பின்னர் இவ் இருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவச் செய்தான். ஆகவே அல்லாஹுவுக்கே பயந்து கொள்ளுங்கள். அவனைக் கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக் கொள்ளுகிறீர்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான். நீங்கள் அநாதைகளின் பொருட்களை அவர்களுக்கு வயது வந்தவுடன் குறைவின்றி கொடுத்து விடுங்கள். நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றியும் கொடுத்து விடாதீர்கள். அவர்களுடைய பொருட்களை உங்கள் பொருட்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள். நிச்சயமாக இது பெரும் பாவமாகும். அநாதை பெண்களை திருமணம் செய்து அவர்களிடம் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை மணந்து கொள்ளுங்கள். இரண்டிரண்டாகவோ, மும்மூன்றாகவோ, நன்னான்காகவோ. ஆனால் நீங்கள் இவர்களிடையே நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு பெண்ணையே மணந்து கொள்ளுங்கள். அல்லது உங்கள் வலக்கரங்களுக்கு சொந்தமான ஓர் அடிமை பெண்ணை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு சுலபமான முறையாகும். நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகர் பணத்தை மகிழ்வோடு கொடையாக கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனம் ஒப்பி அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் புசியுங்கள். அநாதைகளின் பொருளுக்கு நீங்கள் மேலாளராக ஏற்பட்டால் அவர்கள் புத்தி குறைவானவர்களாக இருப்பின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக அல்லாஹ் உங்களிடம் ஆக்கி தந்த செல்வத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். எனினும் அவர்களுக்கு அதிலிருந்து உணவளியுங்கள், ஆடையும் அழியுங்கள். இன்னும் அவர்களிடம் கனிவான வார்த்தைகள் கொண்டே பேசுங்கள். அநாதைகளை அவர்கள் திருமண வயது அடையும் வரை அவர்கள் முன்னேற்றம் கருதி சோதித்துக் கொண்டிருங்கள். அவர்கள் மனப்பருவத்தை அடைந்ததும் அவர்கள் தங்கள் சொத்தை நிர்வகிக்கும் ஆற்றல் அறிவை பெற்றுவிட்டால் அவர்களிடம் அவர்கள் சொத்தை ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் பெரியவர்களாகி தம் பொருள்களை திரும்ப பெற்று விடுவார்கள் என்று அவர்கள் சொத்தை அவசர அவசரமாகவும் வீண் விரயமாகவும் சாப்பிடாதீர்கள். இன்னும் அவ் அநாதைகளின் பொறுப்பேற்றுக் கொண்டவர் செல்வந்தராக இருந்தால் அச்சொத்திலிருந்து ஊதியம் பெறுவதை தவிர்த்துக் கொள்ளட்டும். ஆனால் அவர் ஏழையாக இருந்தால் நியாயமான அளவு சாப்பிட்டுக் கொள்ளவும். மேலும் அவர்களுடைய பொருட்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது அவர்கள் மீது சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையாக கணக்கெடுப்பதில் அல்லாஹுவே போதுமானவன். பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டுச் சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பாகம் உண்டு. அவ்வாறே பெற்றோரோ நெருங்கிய உறவினரோ விட்டுச் சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு. அதில் இருந்துள்ள சொத்து குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரியே, இது அல்லாஹுவினால் விதிக்கப்பட்ட பாகமாகும். பாக பிரிவினை செய்யும் போது பாகத்திற்கு உரிமையில்லா உறவினர்களோ அநாதைகளோ ஏழைகளோ வந்து விடுவார்களானால் அவர்களுக்கும் அச்சொத்திலிருந்து வழங்குங்கள். மேலும் அவர்களிடம் கனிவான வார்த்தைகளைக் கொண்டே பேசுங்கள். ஏனென்றால் பாகப் பிரிவினை செய்பவர்கள் தங்களுக்கு பின்னால் பலவீனமான சந்ததியரை விட்டுச் சென்றால் அவர்களுடைய நிலை என்னவாகும் என்று எண்ணி பயப்படுவார்களே. அப்படி அவர்கள் பயந்து கொள்ளட்டும். இன்னும் அல்லாஹுவுக்கு அஞ்சி இதமான வார்த்தைகளையே பேசட்டும். நிச்சயமாக யார் அநாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக விழுங்குகிறார்களோ அவர்கள் தங்கள் வயறுகளில் விழுங்குவதெல்லாம் நெருப்பைத்தான். இன்னும் அவர்கள் மறுமையில் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பிலேயே புகுவார்கள். உங்கள் மக்களில் ஓர் ஆணுக்கு இரண்டு பெண்களுக்கு கிடைக்கும் அளவு கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கின்றான். பெண்கள் மட்டும் இருந்து அவர்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டிருந்தால் அவர்களுக்கு இறந்து போனவர் விட்டுச் சென்றதில் மூன்றில் இரண்டு பாகம் கிடைக்கும். ஆனால் ஒரே பெண்ணாக இருந்தால் அவள் பங்கு பாதியாகும். பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒரு பாகமாகும். இறந்தவருக்கு குழந்தைகள் இருக்குமானால், ஆனால் இறந்தவருக்கு குழந்தைகள் இல்லாதிருந்து பெற்றோர் மாத்திரம் வாரிசாக இருந்தால் அவர் தாய்க்கு மூன்றில் ஒரு பாகம், மீதி தந்தைக்கு உரியதாகும். ஆனால் இறந்தவருக்கு சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர் தாய்க்கு ஆறில் ஒரு பாகம்தான், மீதி தந்தைக்குச் சேரும். இவ்வாறு பிரித்துக் கொடுப்பது அவர் செய்துள்ள மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னர்தான். உங்கள் பெற்றோர்களும் குழந்தைகளும் இவர்களில் யார் நன்மை பயப்பதில் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆகையினால் இந்த பாகப் பிரிவினை அல்லாஹ்விடம் இருந்து வந்த கட்டளையாகும். நிச்சயமாக அல்லாஹ்
யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் மிக்க ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் உங்கள் மனைவியர் விட்டுச் சென்றதில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தால் உங்களுக்கு பாதி பாகம் உண்டு, அவர்களுக்கு பிள்ளை இருந்தால் உங்களுக்கு கால் பாகம்தான். இதுவும் அவர்கள் செய்திருக்கிற மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னர்தான். தவிர உங்களுக்கு பிள்ளை இல்லாதிருப்பின் நீங்கள் விட்டுச் சென்றதிலிருந்து அவர்களுக்கு கால் பாகம்தான். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அப்போது அவர்களுக்கு நீங்கள் விட்டுச் சென்றதில் எட்டில் ஒரு பாகம்தான். இதுவும் நீங்கள் செய்திருக்கும் மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரேதான். தந்தை பாட்டன் போன்ற முன் வாரிசுகளோ அல்லது பிள்ளை பேரன் போன்ற பின் வாரிசுகளோ இல்லாத ஓர் ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இவர்களுக்கு ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒரு பாகம் உண்டு. ஆனால் இரண்டுக்கு அதிகமாக இருந்தால் அவர்கள் மூன்றில் ஒரு பாகத்தில் சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். இதுவும் அவர்களின் மரண சாசனமும் கடனும் நிறைவேற்றிய பின்னர்தான். ஆனால் மரண சாசனத்தை கொண்டு வாரிசுகள் எவருக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாது. இது அல்லாஹுவினால் விதிக்கப்பட்டதாகும். இன்னும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் மிக்க பொறுமையுடையவனுமாகவும் இருக்கின்றான். இவை அல்லாஹுவின் வரையறைகளாகும். எவர் இவை பற்றி அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை சுவனவதிகளில் பிரவேசிக்கச் செய்வான். அங்கு கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பார்கள். இது மகத்தான பாக்கியமாகும். எவன் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கிறானோ, இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகிறானோ, அத்தகையவன் நரகத்தில் புகுத்தப்படுவான். அவன் அங்கு என்றென்றும் தங்கிவிடுவான். மேலும் அவனுக்கு இழிவான வேதனையும் உண்டு. உங்கள் பெண்களில் எவளேனும் மானக்கேடான செயல் செய்துவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டால் அதை நிரூபிக்க உங்களில் இருந்து நான்கு பேர்களை அழையுங்கள். அவர்கள் அதை மெய்ப்படுத்தி சாட்சி கூறிவிட்டால் அப்பெண்களை மரணம் முடிவாக்கும் வரையில் அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை உண்டாக்கும் வரையில் அவர்களை வீடுகளில் தடுத்து வையுங்கள். உங்கள் ஆண்களில் இருவர் இம்மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால் அவ்விருவருக்கும் தண்டனை கொடுங்கள். அவ்விருவரும் தாம் செய்த குற்றத்தை நினைத்து வருந்தி தௌபா செய்து தங்களை திருத்திக் கொண்டால் அவர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனும் கிருபை உடையோனுமாக இருக்கின்றான். எவர்கள் தங்கள் அறியாமையினால் தீவினை செய்து அதனை பாவமென உணர்ந்து விரைவில் மன்னிப்பு தேடி அதிலிருந்து நீங்கிக் கொள்கிறார்களோ அவர்களை மன்னிப்பது அல்லாஹுவின் மீது கடமையாகி விடுகின்றது. ஆகவே அவர்கள் பால் அல்லாஹ் கருணையுடன் திரும்புகிறான். இன்னும் அல்லாஹ் நன்கறிந்தோனும் ஞானம் உடையோனுமாக இருக்கின்றான். இன்னும் எவர்கள் தீவினைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து முடிவில் அவர்களை மரணம் நெருங்கிய போது நிச்சயமாக இப்பொழுது நான் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுகின்றார்களோ அவர்களுக்கும், எவர் காபிர்களாகவே மறிக்கிறார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. இத்தகையோருக்கு துன்பம் கொடுக்கும் வேதனையே இல்லை. இத்தகையோருக்கு துன்பம் கொடுக்கும் வேதனையே நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். நம்பிக்கை கொண்டவர்களே, பெண்களை அவர்கள் மனப்பொருத்தம் இல்லாத நிலையில் நீங்கள் பலவந்தப்படுத்தி அனந்தரமாக கொள்வது கூடாது. பகிரங்கமான கெட்ட செயலை அவர்கள் செய்தால் ஒழிய பெண்களுக்கு நீங்கள் கொடுத்ததிலிருந்து சிலவற்றை எடுத்துக்கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு துன்பம் கொடுத்து தடுத்து வைக்காதீர்கள். இன்னும் அவர்களுடன் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை வெறுத்தீர்களானாலும், ஏனெனில் நீங்கள் வெறுக்கும் ஒன்றிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை உண்டாக்கலாம். நீங்கள் ஒரு மனைவியை விலக்கிவிட்டு அவளுக்கு பதிலாக மற்றொரு மனைவியை மணந்து கொள்ள நாடினால் முந்தைய மனைவிக்கு ஒரு பொருட்குவியலையே கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து எதையும் திரும்ப எடுத்துக் கொள்ளாதீர்கள். அபாண்டமாகவும் பகிரங்கமாக பாவகரமாகவும் அதனை நீங்கள் திரும்பி எடுக்கிறீர்களா? அதனை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்வீர்கள்? உங்களிடம் இருந்து அவள் உறுதியான வாக்குறுதி பெற்று ஒருவர் மற்றவருடன் கலந்துவிட்டீர்களே. முன்னால் நடந்து போனதை தவிர இனிமேல் நீங்கள் உங்களுடைய தந்தையர் மனமுடித்துக் கொண்ட பெண்களில் இருந்து எவரையும் விவாகம் செய்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக இது மானக்கேடானதும் வெறுக்கக்கூடியதும் தீமையான வழியுமாகும். உங்களுக்கு மனமுடிக்க விலக்கப்பட்டவர்கள் உங்கள் தாய்மார்களும், உங்கள் புதல்வியரும், உங்கள் சகோதரிகளும், உங்கள் தந்தையின் சகோதரிகளும், உங்கள் தாயின் சகோதரிகளும்,
உங்கள் சகோதரனின் புதல்வியரும் உங்கள் சகோதரியின் புதல்வியரும் உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்களும் பால்குடி சகோதரிகளும் உங்கள் மனைவியரின் தாய்மார்களும் ஆவார்கள். அவ்வாறே நீங்கள் ஒரு பெண்ணை விவாகம் செய்து அவளுடன் நீங்கள் சேர்ந்துவிட்டால், அவளுடைய முந்தைய கணவனுக்கு பிறந்த உங்கள் கண்காணிப்பில் இருக்கும் மகளை நீங்கள் கல்யாணம் செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணை மணந்த பின்னர் அவளுடன் வீடு கூடாமல் இருந்தால், அவளை விலக்கி அவளுக்கு முந்தைய கணவனால் பிறந்த பெண்ணை விவாகம் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை. உங்களுக்கு பிறந்த குமாரர்களின் மனைவியரையும் நீங்கள் விவாகம் செய்து கொள்ளக்கூடாது. இரண்டு சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவியராக ஒன்று சேர்ப்பது விலக்கப்பட்டது. இதற்கு முன் நடந்துவிட்டவை தவிர அவை அறியாமையினால் நடந்துவிட்டமையால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனும் கருணை உடையவனுமாக இருக்கின்றான். இன்னும் போரில் பிடிபட்டு உங்கள் ஆதரவில் இருக்கும் அடிமை பெண்களை தவிர கணவனுள்ள பெண்களை நீங்கள் மனமுடிப்பது விலக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அல்லாஹ் உங்கள் மீது விதியாக்கியவை ஆகும். இவர்களை தவிர மற்ற பெண்களை தவறான முறையில் இன்பம் அனுபவிக்காமல் அவர்களுக்கு உங்கள் செல்வங்களில் இருந்து மகராக கொடுத்து திருமணம் செய்ய தேடிக்கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு சட்டபூர்வமாக மணந்து கொண்ட பெண்களிடம் இருந்து நீங்கள் சுகம் அனுபவிப்பதால் அவர்களுக்காக விதிக்கப்பட்ட மகத்தொகையை கடமையாக கொடுத்து விடுங்கள். எனினும் மகரை பேசி முடித்தபின் அதை கூட்டவோ அல்லது குறைக்கவோ இருவரும் சம்மதித்துக் கொண்டால் உங்கள் மேல் குற்றமாகாது. நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தோனும் ஞானமுடையோனுமாக இருக்கின்றான். உங்களில் எவருக்கு சுதந்திரமுள்ள மூமினான பெண்களை விவாகம் செய்து கொள்ள சக்தி இல்லையோ, அவர்கள் மூமினான அடிமை பெண்களிலிருந்து உங்கள் வலக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட பெண்களை மனமுடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் உங்கள் ஈமானை நன்கு அறிகிறவன். மூமினான நீங்கள் ஒருவருக்கொருவர் சமமே. ஆகவே மூமினான அடிமை பெண்களை அவர்களின் எஜமானர்களின் அனுமதி கொண்டு மனமுடித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு உரிய மகர்த்தொகையை முறைப்படி கொடுத்து விடுங்கள். அப்பெண்கள் பரிசுத்தமானவர்களாகவும் விபசாரம் செய்யாதவர்களாகவும் கள்ள நட்பு கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே அப்பெண்கள் முறைப்படி திருமணம் முடிக்கப்பட்டபின் மானக்கேடாக நடந்து கொண்டால் விவாகம் செய்யப்பட்ட சுதந்திரமான பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதியே அப்பெண்களுக்கு விதிக்கப்பெறும். தவிர உங்களில் எவர் தன்னால் பாவம் ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹுவுக்கு பயப்படுகிறாரோ அவர்தான் இவ்வாறு அடிமை பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளலாம். எனினும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதாகும். இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்கவும் உங்களுக்கு முன் இருந்த நல்லவர்கள் சென்ற நேரான வழிகளில் செலுத்தவும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அருளவுமே விரும்புகிறான். இன்னும் அல்லாஹ் நன்கு அறிந்தோனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்க விரும்புகிறான். ஆனால் தங்கள் கீழ்த்தரமான இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நீங்கள் நேரான வழியிலிருந்து திரும்பி பாவத்திலேயே முற்றிலும் சாய்ந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அன்றியும் அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு இலேசாக்கவே விரும்புகிறான். ஏனெனில் மனிதன் பலஹீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் ஒருவருக்கொருவர் பொருந்திக் கொள்ளும் முறையில் ஏற்படுகிற வர்த்தகம் அல்லாமல் ஒருவர் மற்றொருவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கருணை உடையவனாக இருக்கின்றான்.